ியில் வெற்றி பெற்று காத்திருப்போர் அதிக எண்ணிக்கையில் உள்ள சூழ்நிலையில் முதுநிலை அடிப்படையில் அவர்களுக்கு பணி வழங்காமல் தொடர்ந்து தகுதி தேர்வுகளை நடத்தி மற்றவர்களை பணியில் சேர்த்து வருவதால் தேர்ச்சி பெற்றும் வேலை கிடைக்காமல் காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இந்த பணி நியமனங்களில் ஏராளமான ஊழல் நடைபெறுகிறது என்றும் தகுதி தேர்வு சான்றிதழ் ஏழு ஆண்டுகள் வரையில்தான் செல்லும் என்பதால் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தேர்ச்சி பெற்றவர்களின் சான்றிதழ் காலாவதியாகும் நிலையில் அதனை ஆயுட்கால சான்றிதழாக அறிவிக்க வேண்டும் என்றும் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றோர் நலச்சங்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஊழலையே லட்சியமாக கொண்டுள்ள அதிமுக அரசு இந்த கோரிக்கையை செவிமடிக்கவே இல்லை இதுகுறித்து பேரவையில் பேசுவதற்கும் அனுமதிக்கப்படவில்லை என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்